டிவியில் சிபிராஜ் நடிச்ச ஒரு படம் போட்டிருந்தாங்க கேடிவியில், செம்மையாக இருந்தது. என்ன ஒரு கிளாஸ் அண்ட் மாஸ் அப்பார்ட் ஆஃப் ஆக்டிங் அண்ட் டைலாக் ஓரியன்டேஷன் ஆஃப் ஆஸ்கர் அவார்ட்ஸ், செம்மையாக இருந்தது. பஞ்சு மிட்டாய் நானும் உட்காந்து இத்தனை நேரம் அதான் பார்த்துன்னு, அவ்வளோ வேலையில் அமர்ந்தீங்க அப்படின்றீங்களா? ஆமாம், வேறு என்ன பண்ணுறது, 6 மணி ஆனதானே. ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணலான்னு தெரியாமல் சிலுத்து போய் சிபிராஜ் படம் பார்த்த பாலாஜியோட நீ பெட்டராக இருக்கிறது. 92.7 பிக் அப்ல டேக்டி சி. ஏப்ரல் 1st நல்ல சும்மா உள்ளாய்க்கெல்லாம் சொல்ல நிஜமாலே தான் அதை பார்த்துருந்தோம். ஆனால் ஏப்ரல் 1 அப்படின்னோடனே காலங்காத்தாலேருந்து நிறைய பேர் ஏமாந்த ஃபுல் ஏப்ரல் ஃபுல் காவலை வந்தால் காப்பி தூள்ற மாதிரி 7th படிக்கும் போது நம்ம விளையாடின விளையாட்டே திருப்பி விளையாடிருக்கலாம். வாட்ஸ்அப்பில் உங்களை ஏமாத்துற மாதிரி வீடியோலாம் அமைச்சிருக்கலாம், அமைச்சாங்களா? எனக்குலாம் 2-3 அமைச்சாங்க. ஆனால் எல்லாம் ஓகே தான் இருந்தது. வேறு என்ன இருந்தது இன்றைக்கி பயங்கரமாக ஏமாத்தினது யார் அப்படின்னு பார்த்தாக்க, ஓலா கேபில் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு விளம்பரம் வெளியிட்டிருக்காங்க. சீக்கிரமே ஓலா ஏரோப்ளைன் எடுத்துன்னு வர போகிறோம், நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்து ஃபாரின்லுக்கெல்லாம் வந்து ஏரோப்ளைன்லேயே வீட்டிலேருந்து போயிடலாம், சாப்பர் வரப்போகுதுலாம் சொல்லிட்டு நல்லா இருந்தது. அது ஒன்று ஏமாத்தினது. மற்றபடி பெருசாக யாரும் பயங்கரமாக எதுவும் பண்ண போலேது. நீ என்னடா பண்ணுறேன்றீங்களா? நம்ம தான் மொத்தமாக 300 வருஷத்துக்கு சேர்த்து கிராஸ்டாகணும்னு பண்ணி வச்சுட்டுமே. அடுத்த ஒரு 3 மணி நேரத்துக்கு இந்தியாவில் எங்கே இருந்தாலும் எவ்வளோ கோடி ரூபாய் செலவானாலும் சமத்து பையனா சமத்து பண்ணா சுச்சு பிச்சிக்கு அப்படின்ற மாதிரி செம்ம ஜாலியாக கேட்டிங்கன்னா குபி சிரிப்பை வெளிப்படுத்துகிற மாதிரி காலத்தை வென்ற கிராஸ்டாக்லாம் உங்களுக்கு வெயிட்டிங் பிகாஸ் ஆஃப் த ஏப்ரல் ஃபுல்ஸ் டே ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாமல் மனசு தொட்ட உருட்டி போட்ட மிரட்டி போட்டாச்சு பரட்டி போட்ட மிரடி பாடல்கள், அதுக்கப்புறம் உத்தம வில்லன் படத்துலேருந்தே ஒரு 3 பாட்டை 300 வாட்டி போடுற மாதிரி பேக்கேஜ், இது எல்லாம் இது ஏப்ரல் ஃபுல்ஸ் டே ஸ்பெஷல் டேடிசி வித் மீ பாலாஜி. வெங்கடேசன் சார் இருக்காங்களா? சார் எனக்கு ஹிந்தி கத்துக்கணும். நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க தான் சென்னையில தான் இருக்கேன். யாருங்க? எனக்கு ஹிந்தி கத்துக்கணும்னு கேட்டதுக்கு உங்க நம்பர் கொடுத்தாங்க. நீங்க சென்னையில எந்த இடத்துல இருக்கீங்க? நான் எந்த இடத்துல ஆனாலும் வந்து கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் சார். நீங்க எனக்கு ஹிந்தி சொல்லி கொடுத்தா போதும். எனக்கு இந்த ஹிந்தி தெரியாம ரொம்ப பிரச்சனையா இருந்ததுங்க, அதனால வெளி இடத்துக்குலாம் போய் வேலையே செய்ய முடியல. அப்படிங்களா? என்ன ஜாப்ல இருக்கீங்க? உங்களுக்கு டைம் எப்போ? எனக்கு எனக்கு வந்து நான் கூர்கா ஜாப்ல இருக்கேன் சார். அப்படிங்களா? ஆமா, எனக்கு இப்ப ஆப்கானிஸ்தான்ல வேலை கிடைச்சிருக்கு சார். அப்படிங்களா? மே ஜானே கி பாஸ் மே ஆப்கானிஸ்தான் ஹை அப்படிங்கறதுனால எனக்கு போயிடுச்சது. நான் அதை எப்படி கரெக்டா சொல்லணும்? முஜே ஆப்கானிஸ்தான் மே ஜாப் மிலா ஹை. என்ன சார் காம்? முஜே ஆப்கானிஸ்தான் மே ஆப்கானிஸ்தான் மே காம் மிலா ஹை. காம் மிலா ஹை. சப்போஸ் எனக்கு அங்க ஆப்கானிஸ்தான் வரத்துக்கு கையில பைசா இல்ல, கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்றது எப்படி சொல்றது? மைம் ஆப்கானிஸ்தான் ஆனேகோ காச்சி புலேகா ஜிம்மாலேகோ மைம் மைம் ஆப்கானிஸ்தான் பரவாயில்லையா சார்? ஆவுங்கா சார். இந்த எனக்கு வந்து இப்ப திடீர்னு கால்ல அடிபட்டுடுச்சு, ஒருத்தர் கே ஊவா அப்படின்னாரு, நான் கால்ல ஊவான்னு, அது கரெக்டா? அது ஹிந்தியில எப்படி சொல்லணும்? முஜே பாவ் மே சோட் லக்தா ஹை. நான் பாவம் தான் சார், அதனால அது சொல்லவானா? பாவுன்னா காலு. பாவுன்னா காலா? பாவு பயிர். என் பாவம் ஒருத்த மிதிக்கிறான் சார். ஏய் பாவம் மிதிக்காத போ. சொல்லுங்க சார். பாவு சோட் லக்தா ஹை, என்ன காயம் பட்டிருக்குது? சோட் லக்தா ஹை. ஆப்கே சாம்னே பீச் கர் ஹே னா என்ன சார் அர்த்தம்? ஒருத்த என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டான் சார். ஆப்கே சாம்னே பீச் கர் ஹே என்ன சார் அர்த்தம்? என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டான் சார். ஆப்கே சாம்னே என்ன? ஆப்கே சாம்னே பீச் கர்தே ஹே மூச்சே சும்கா கி ஜும் அப்படின்ட்டான் சார். ஆப்கே சாம்னே என்ன? உங்க எதிரிலன்னு அர்த்தம். அப்ப என்ன பார்த்து என்ன சார் அப்படி சொல்லிருப்பான் அவன்? ஆப்கே சாம்னே கே சொன்னா? கே சொன்னானா? ஆப்கே சாம்னே பீச் லத்தா ஹே மே அப்படின்ட்டான் சார். பீச் லத்தா ஹே? ஹாம், பீச் லத்தா ஹே மீனிங்லெஸ் சார். அப்படியா சார்? அப்ப துமாரா போல் நக்கி அமாரா போல் நக்கி அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? போல் நக்கியா? ஹாம், எனக்்கு
எனக்கு இப்ப வந்து இந்த வேலை எனக்கு நல்லா செய்வேன் அப்படின்னு சொல்றது. அகர் ஆப் அக்கா முஜே தீஜியேகா. எங்க அக்கா? அகர் 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 ஆப் முஜே முஜே யக்காம் தோகே யக்கா காம் காம் போகே மைம் அச்சி தரக் கருங்கா. மைம் மல நல்லா நடிப்பேன். அச்சி தரக் தரக் கருங்கா கருங்கா மேரி பரிவார் பாலாஜி பேசுறேங்க. நீங்களும் சமயம் வந்து யாருலயே தெரியாத ஒருத்தருக்கு ஹிந்தி சொல்லி ஆரம்பிச்சிட்டீங்க. சூப்பர் சார், நீங்க ரொம்ப துமாரா ஹிந்தி பகுத் அச்சாஹ சார். மிக்க நன்றி. ஹாய் துமா கே பேசுனீக்கி. அச்சா பகவத் தன்யவாத். ஹலோ ஹலோ நல்லையன் இருக்காங்களா? நல்லையன், என் பேரு தங்கதுரை. எனக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் என் ஃபேமிலிக்கு போடணும். நல்லையன், உங்க அட்ரஸ் நாளைக்கு மார்னிங் வரேன் சார். ஓகே, உங்களுக்கு ஏஜ் சார்? எனக்கு வந்து 63 ஆகுது சார். அதாவது இப்ப வந்து 60 மேல ஏஜ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் இருக்க, அந்த மாத்திரையை கொஞ்சம் மாத்திரை எடுத்துட்டு. நல்ல எண் சொல்லுங்க, என்ன 60 மேல இருந்ததுன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கிடையாது உங்களுக்கு. நான் உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. ஓகே சார். எனக்கும் என் ஒய்ஃபுக்கு தான் ரொம்ப முக்கியமா இது எனக்கு என் ஒய்ஃபுக்கு தான் முக்கியமா தேவை. ஓகே சார். எனக்கு வந்து இந்த 2 வருஷமா டிபி இருக்க மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணோம் நம்ம எக்மோர்ல. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா அதை உறுதிப்படுத்திட்டாங்க. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. உங்க பையன் மாதிரி நினைச்சுக்கிறேன். நல்ல எண். ட்ரீட்மெண்ட் வேணும்னா காசு கேக்குறாங்க. அந்த காசுக்காக தான் இன்சூரன்ஸே போடணும்ட்டு. என்ன பண்ணலாம் நல்ல எண்? நம்ம எப்படி சட்டத்தை ஏமாத்தி பண்ண முடியும்? பண்ண முடியாதுங்க, பண்ணவே முடியாது. நீங்களும் இப்படி சொன்னீங்கன்னா எப்படி பண்ண முடியாது? அதுக்கு பண்ணவே முடியாது. நீங்க நான் என்னதான் பண்ணலாம்? சட்டத்தை எப்படி ஏமாத்துறது? எது பண்ணாலும் கிடைக்காது உங்களுக்கு. நெஞ்சு வலிக்குது நல்ல எண். நீங்க சொல்லுங்களேன் கொஞ்சம் என்ன பண்ணலான்னு. நல்ல எண், என்னோட வீட்டுக்கார அம்மா உங்ககிட்ட பேசணுமா? அவங்க யாரு கொடுத்தது? நம்பர் கொடுத்தது? ஒரே ஒரு நிமிஷம் இருக்கு நல்ல எண், ஒரு நிமிஷம். அம்மா பங்கஜம் பேசுமா நீ அவர்கிட்ட? கிடையாது. குடும்பத்தோட எங்க சாவுக்கு காரணம் நீதான் எழுதி வச்சிட்டு நாங்க போயிடட்டா? எனக்கு தெரியாது, எனக்கு எல்லாம் போன் பண்ணாதீங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்க. நீங்க யாருன்னு தெரியாம சும்மா வைக்க என்ன பேசும்போது நம்பர் எப்படி வந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்க. நாங்க குடும்பத்தோட அம்மா இருமாதமா சும்மா வைக்க பண்ணிட்டு வெட்டியா போன் பண்ணிட்டு இருக்கல. எங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணி உன் பேர் எழுதி வச்சிட்டா? ஏதாவது பார்த்து செய்ப்பா தம்பி. நல்லையா என் மனைவி பேசுறது? நான் வெட்டியா பேசிட்டு இருக்கேன். யார் தம்பி? தம்பி என் மனைவி பேசுறது கேக்குதா இல்லையா? என்னது அறிவுல உனக்கு? இல்லையா இதெல்லாம் வச்சிடறா போனா. எனக்கு இருக்கிற எல்லா தம்பியும் வச்சு பொக்குனு குத்து வேண்டா. என் நோயை உனக்கு பரப்பி விட்டுருவேண்டா. என் நோயை நான் தொட்டாலே நோய் வரும் தெரியுமா? என் மூக்கு வச்சு உன் முதுகுல தேய்ச்சா மூக்கு நோய் வரும்டா உனக்கு. டேய் நான் பிக் எஃப்எம்ல இருந்து பாலாஜி பேசுறேன்டா. நல்லையன் அவர்தான் பேசுறதா? ஐயோ.
வாட் நான்சென்ஸ் கை யூ ஆர் நாட் டாக்கிங் டு மீ யூ ஆர் டாக்கிங் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தேர் வாட் யுவர் திங்கிங் சாவ போற குடும்பம் நினைச்சீங்களா எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல யாரோ எல்லாம் விளையாடுறாங்க ஆனா கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு யார் யாரு என் போன இருந்து இப்படி எல்லாம் எழுதி வச்சுட்டு யாரையா சாவ போறாங்க ஐயோ ஓ யுவர் பைண்டிங்கா இந்த நேரத்துல சிம் கார்டே மாத்தி எல்லாம் எல்லாம் துணிச்சு என் மனைவியா நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அவங்களா அவங்க பரவ நீங்க தான் ரொம்ப கலக்கிட்டீங்க அவங்க கூட ஆனா அவங்க வாய்ஸ கண்டுபிடிக்க முடிஞ்சு கொஞ்சம் அவங்க நடிப்புல இயல்பு தர்மை இல்ல அடுத்த வாட்டி இயல்பான மனைவியை நடிக்க சொல்றேன் ஓகே கிராஸ் டாக் வணக்கம் துரைபாண்டி இருக்காங்களா துரைபாண்டி தான் பேசுறீங்களா வணக்கம் சார் நாங்க சர்வதேச முடியுதிர் நிலையில இருந்து பேசுறோங்க உங்களுக்கு இந்த முடியுதிர் ப்ராப்ளம் இருக்குங்களா இருக்குது என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க இதுக்கு கூலான ஐட்டம்மா சாப்பிடுறது எப்படி சார் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு பழைய சாப்பாடு எடுத்து சாப்பிடுவீங்களா இல்ல 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 அப்படி கிடையாது கீரை வகைகள் சாப்பிடுறது கீரை வகைகளா முளைக்கீரை சாப்பிட்டா முளைச்சிட்டு வரும் முடி அப்படின்னு யாராவது சொல்லிருக்காங்களா உங்ககிட்ட இல்லையே பெயின் தொல்லை உங்களுக்கு கிடையாதா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கிடையாதா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது பொடுகு தொல்லை இல்ல சார் ஓகே வெள்ளை முடி நரைதல் இருக்கு சார் நான் சொல்றதை நீங்க ஒரு ரெண்டு வாட்டி செய்யணும் சரிங்களா ஓகே உங்களோட ஆள்காட்டி விரல் இருக்குங்களா ஐயா அதுல நகம் வந்து என்ன கலர்ல இருக்கு ஒயிட் கலரா இப்ப அந்த ஆள்காட்டி விரல் நகத்தை எடுத்து அது தலையில வச்சு நச்சுக்கு 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 ஒரு வாட்டி சொல்றீங்க சார் மண்டைக்கு போகும் சார் விரல வச்சுக்கோங்க இப்ப நான் பண்ண மாதிரி தலைய சொல்றீங்க பண்ணிட்டீங்களா அப்படின்னு பண்ணும்போது நாக்கு ரோல் ஆச்சா சார் உங்களுக்கு இப்ப உங்க விரல் எடுத்து பாருங்க முன்னாடி விரல அந்த விரல் என்ன மாற்றம் தெரியுது முடியல இருந்து எதுவும் கையில வரல உங்க கையில இந்த எக்ஸ்பிரிமெண்ட் உங்களுக்கு வெற்றி அடைஞ்சு விட்டது பாருங்க உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையே இப்ப கிடையாது சார் இது சர்வதேச முடிவுதர் நிலையம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா சர்வதேச முடியுதிர் நிலையத்திலிருந்து பேசுறோம் சார் முதியோர் இல்ல முடியுதிர் நிலையம் அது எங்களுக்கு ரீசெண்டா நாங்க ஒரு பாட்டெல்லாம் லான்ச் பண்ணிருக்கோம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா முடியுதிர்காலம் முடியுதிர்காலம் மண்டையில் தெரிகிறது அந்த பாட்டு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு ஹலோ ஹலோ என்னங்க பேசுறீங்க தமிழ் பேசுறோம் தமிழ் பேசுறீங்களா ஒரு மாபெரும் ரியாலிட்டி போட்டி அப்படின்ற ஒரு போட்டி ஆரம்பிக்க போறோம் சரிங்களா நீங்க அதுல கலந்துக்கிறதுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கா இதோட பரிசு வந்து உரக்கடத்துல 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பிளாட் கொடுக்கறோம் போட்டி வந்து மொத்தம் 5 ரவுண்டா நடக்கும் சரிங்களா முதல் ரவுண்ட் என்ன அப்படின்னா லாரிக்கு நான் ரெடி லாரி நீ ரெடியா அப்படின்ற ஒரு ரவுண்டு உங்களை லாரிக்கு முன்னாடி படுக்க வச்சிருவோம் டிரைவரோட கையும் மூக்கையும் கட்டிடுவோம் கையையும் மூக்கையும் கட்டிடுவோம் கட்டிட்டு அவர் கையு மூக்கு ரெண்டு மூடி இருக்கிற நிலைமையில உங்க மேல மோதாம அவர் லாரியை மேல ஏத்திட்டு வரணும் இந்த சவால்ல நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் சரிங்களா அது நமக்கு எப்படி தெரியும் யார் டிரைவரா இருப்பா இதுக்காக நரேன் கார்த்திகேயன் எல்லாம் கூட்டு வர முடியாது சரிங்களா இந்த ரவுண்ட்ல நீங்க உயிரோட வந்துட்டீங்க அப்படின்னா 2வது ரவுண்ட் உங்களுக்கு இங்க சென்னையில எலக்ட்ரிக் ட்ரெயின் எல்லாம் இருக்குல்ல அது மேல இருந்து நீங்க தாம்பரத்துல இருந்து மாம்பழம் வரைக்கும் பயணம் பண்ணும் எலக்ட்ரிக் ட்ரெயின் மேல அந்த கயிறை புடிச்சுக்கிட்டே மேல அந்த எலக்ட்ரிக் ஒயர் போகும்ல அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரே ஒரு செகண்ட் மட்டும் பவர் ஆன் பண்ணுவோம் சரியா அப்படி ஆன் பண்ணும்போது நீங்க அப்படின்னு கத்திட்டீங்கன்னா அவுட் அப்படி கத்தாம அப்படியே டிராவல் பண்ணீங்கன்னா நீங்க நாட் அவுட் இந்த ரவுண்ட்ல நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் பிரைஸ் அதுக்கப்புறம் நீங்க 3வது ரவுண்டு உயிரோட இருந்தீங்கன்னா 3வது ரவுண்ட் நடக்கும் உயிரோட இருந்தா என்ன பேசுறீங்க இல்லங்க உயிரோட இருக்கிறது தான் போட்டியின் விதிமுறையே
இதுக்கு வந்து இதுக்கு ஜட்ஜஸ் வந்து கலா மாஸ்டர் வச்சிருக்கோம். சரி, ஒவ்வொரு ரவுண்ட் நீங்க ஜெயிக்கும் போது அவங்க சிப்படா அப்படின்னு வாங்க உங்களை பார்த்து, அதுக்கு நீங்க ரீடேக் வாங்காம அழணும். சரிங்க? ஆமா, ஏன்னா அதுதான் நார்மலா ரியாலிட்டி ஷோல நடக்கிறது. அதுக்கப்புறம் நீங்க அழல அப்படின்னா உங்களை கிள்ளி அடிச்சலாம் அழ வைப்போம். இருக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின், அப்புறம் பஸ் இருக்கு. அதனாலதான் கத்ரோங்கே கில்லாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? கத்ரோங்கே கில்லாடி இல்ல, அது எல்லாருமே கில்லாடியா இருக்கணும் அப்படின்னா கத்தினே இருக்கணும், அதுதான் கத்ரோங்கே கில்லாடி. அந்த ப்ரோக்ராம் இந்தியில் நடக்குது, அக்ஷய் குமார் நடத்துறாரு. அதே மாதிரி இதை நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வச்சு நடத்தலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். மூணாவது ரவுண்ட் என்ன அப்படின்னா, மூணு ஜூஸ் கொடுப்போம் உங்களுக்கு. மூணு ஜூஸ்ல ஒன்னே ஒண்ணுல விஷம் இருக்காது, மீதி ரெண்டுத்துல விஷம் இருக்கும். மூணாவது ஜூஸே விஷம் மாதிரி தான் இருக்கும். அதை நீங்க குடிச்சிட்டு உயிரோட இருந்தீங்கன்னா அந்த ரவுண்டுக்கு உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பிரைஸ் இருக்கு. விஷம் ஒரு ஜூஸ்ல வச்சிருப்போம், உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், டைரக்டா கொடுக்க மாட்டோம். மூணு ஜூஸ்லயும் விஷம் கலந்துருப்போம். டைரக்டா கொடுத்தாங்க, ஜூஸ்ல வச்சாங்க, ஜூஸ் நாங்க தானே சாப்பிடணும். இல்ல இனிப்பா இருக்கும் இல்ல, என்ன அது இப்ப ஜூஸ் விஷம் இருக்கிற ஜூஸ் குடிச்சோம்னா காலி இல்ல. அது பரவாயில்லங்க, ஆனா உங்களுக்கு பரிசு வருது இல்ல, நீங்க தோத்தாலும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் வந்துடும். பணம் வருது இல்ல, இந்த போட்டியில கலந்துக்கிறியா? ஃபைனல் ரவுண்ட் தான் இருக்கிறதுல பெரிய ரவுண்ட். என்ன என்ன ரவுண்ட் ஃபைனல்? ஃபைனல் ரவுண்ட் ஒரு ரூம் குள்ள உன்னை பூட்டி வச்சிருவோம். பேரரசு படம், விஷால் படம் எல்லாத்தையும் உட்காந்து பாத்துட்டு ஜே கே ரிதீஷ் படத்தை கடைசியா போடும் போது நீ உயிரோட இருந்தா நீ வின், மாபெரும் ரியாலிட்டி போட்டியில. அப்படி இல்ல அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சது அங்கேயே உனக்கு சமாதி. இத பாத்துட்டு பேரரசே போன் பண்ணி அழற வரைக்கும் அங்க போடுவோம். Okay. You're an ex-employee of our company, right? Yeah. Oh, man, who am I speaking to? I'm Mr. Ranjit Malaya. Sorry, sir. Wrong number. No, it's Kalpana, right? Yeah, sir. You have been working with our company for some time. Sir, this is regarding what? Yeah, this is a previous employee referential check, sir. Yeah, tell me. Yeah, because you have been working with us for some time, we just want to cross-reference the characters, roles and definitions related, okay? Sorry? We just want to reference the cross-check and referential role, okay? Yeah, tell me. Yeah, how long is the period of working in our employee company, you are, madam? I was working with your company. Yes. But why you want to know the reason? I will explain you, madam. You know there's a lot of crisis that's been happening across the nation, across the Kingfishers and the bank account and debit card and credit card. You know that, no? What are you talking? No, there have been a lot of issues happening with Kingfisher and the salaries that have been paying to the employees of our company. Issues regarding what? Madam, it's not a very funny or a joking call, okay? I'm not able to get you what you're trying then you to can say. Ask me. You're laughing for everything. It's a serious call. I'm calling the verification of the companies. I do understand that, but your English is so funny. I'm not able to understand what you're trying to say. You're teasing me based on the language system I am using. I'm so sorry about it, but I guess somebody is wrong. Because my accent and language is not proper, you can't dignity my doubts. But there is nobody called as Ranjit in Kingfisher. I know each employee. You don't know the every unit and every employee of any company, okay? In a company like big like this, who is the pilot of Ahmedabad aeroplane, you know? Right now it's boarded at Coimbatore. You know that? Yeah, what is this? I'm the bus pilot. Yeah, you know who is the air hostess, 7 air hostess in Kochi Trivandrum route? You know that? Flight number 173. Who is the co-pilot? So there is no something called flight number 173. No, I'm just saying. Is there an example means, you know, who is the staff member of the ground staff in the Chennai airport? Third person. Who is this? Listen to my questions carefully, okay? Okay. Then give your questions carefully, okay? Okay. First, how long is the employee experience of your in my company? You mean to say how long I worked with the company? I no mean. Please don't be mean to me. Okay. Yes, please. How long your working stay in the company of Kingfishers? It's been 3.5 years. 3.5 years. And yes. No, exactly the terms of months and conditions you tell. Months and conditions? Yeah, in what months. Is that? What is that? What? You don't know. Understand the language of English means how will I work in the systems? What information you want? Okay, what is the role of objectivity that you joined in the company as? How long your working stay in the company of Kingfishers? It's been 3.5 years. 3.5 years. And yes. No, exactly the terms of months and conditions you tell. Months and conditions? Yeah, in what months. Is that? What is that? What you don't know? Understand the language of English means how will I work in the systems? Yeah, what information you want? Okay, what is the role of objectivity that you joined in the company as? A role of subjectivity means? Role and responsibilities you took in. I was working as a cabin crew. You are a cab inspector.
Kalpana only know you are. Yeah, please I'm don't sorry. Play around and fool around like that. Okay, I'm sorry. I'm sorry. Who are you, the cab? What were you? what were you in the company? I was the cabin crew. So why the reasons that you quitting and company outgoing? Please don't giggy for everything, okay? That is not the procedure of answering a fundamental formal call. Your voice is like irritating. Please tell me like a Demi Moore. You know, a Demi Moore is answering better than you. Oh my God. So who are you, sir? What, sir? Who are you, sir? You're asking like English pada and subtitle of Neelambari character in Padayappa. So what do you want me to answer? In the cabin crew, what is the reason for you to quit the job and go to the outgoing? Out of company. Yes. Because I got a new job, that's right. Shakespeare, what he told, men may come and men may go, but we go on forever means you can't go like just like that. Was that a poetry which you were saying? No, it's a ilakanam. What you're telling like this to me? Don't ask me grammatical questions. Now Siddharth Mallaya wants to join you in the company immediately. Not Mallaya. He along with Manish Malhotra, they're launching a new airlines with the fabricated clothes and all. Flight will, aeroplane will wear clothes. Okay. And we really want you to be a part of the crew again. So, you are saying you're Ranjit from Kingfisher. Okay. Yeah. But how can you use the term aeroplane and all? What we call it as? Aircraft, right? For LKG UKG, what we call, man? LKG UKG is aeroplane only. No, I'm not an LKG UKG. Stop it, like playing like a kid now. Yes, of course, aeroplane group. Yes, for sure. Yeah, we are giving one makeup dabba and all to you. Okay, this time it's a ilavasa offer. Like nonsense, you should not laugh for everything. If the passenger is co-passenging, somebody is having iduthu, like that means you laugh like this. Are you a cabin crew? Are you not a Sandra Bullock? Tumko ek aadmi Praveen pata hai? உங்களோட ஃப்ரெண்டா அப்ப வந்து பிரவீன்ற அந்த கேண்டிடேட் தான் வந்து உங்க நம்பர் நம்ம கிட்ட வந்தது. You are part of today's cross talk. Oh my god, please Balaji, don't do this. குணசேகர் இருக்கா? அப்படியா? குணசேகர் தானே? நாங்க அகில இந்திய டிரைவர்கள் சங்கத்துல இருந்து பேசுறோம். ஓகே. அடிக்கடி டிரைவர்கள் தரக்குறைவா வாக்குவாதத்துல ஈடுபடுறீங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்துருக்குது எங்க அசோசியேஷனுக்கு. யாருன்னு சொல்லுங்களா? என் பேரு தனஞ்சயன், அகில இந்திய டிரைவர் அசோசியேஷன்ல இருந்து பேசுறேன். தொட்டிஜயா சாகுருடா அப்படின்னு இப்ப கூப்பிடறேன். அப்படியே ஹலோ குணசேகரா, பேசும்போதே போன வைக்கிறேன். நீ டிரைவர் கூட சண்டை போட்டா நான் எதுக்கியா வந்து உங்ககிட்ட பேச போறேன்? நீ என்னடா நீ போன வச்சு எனக்கு அவுட் கோயிங் ஜாஸ்தி பண்ற? ஹலோ என்ன பண்ண போற நீ? சொல்றா, கம்ப்ளைண்ட் குடுப்பியாடா? நீ அவ்வளவு பெரிய ஆளாடா? என் டிவி சுட்டி உனக்கு கதை வந்து போயிடுச்சா? அதை கம்ப்ளைண்ட் குடுறா. ஹலோ, ஒரு நாள் முத்தவருங்களா? என் பையனுக்கு பிச்சு ஜரம் வந்து ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணிருக்காங்க. ஹலோ, நான் வார்டு பாய் கணேசலிங்கம் தான் பேசுறேன். இதெல்லாம் நாங்க முதல்வர் படத்துலயே பாத்துட்டோம். டேய் பேசுறா டேய், இப்ப பேசுறா குணா. பக்கத்துல இருக்கிறவங்களாம் கேட்க வச்சிருக்கியா? டாய் ஏய் குணா, டேய் டேய் நான் ஏய் உண்மையை சொல்லிடுறேன்டா. இப்ப எங்கடா ஒரு அளவு ஒட்டி சொல்றா, லைட்டா பயமா இருக்குறான். டேய் குணா, நான் வேற யாரும் இல்லடா, நம்ம பையன்டா குணா. பாரா, என் பக்கத்துலேயும் நிறைய பேர் இருக்காங்கடா, நிறைய மக்கள் இருக்காங்கடா குணா. ஒரே நம்மளா ஒரே ரத்தன்டா குணசேகரா. ஒரு அளவு சொல்லு, நான் உண்மையை சொல்லிடுறேன். டேய் என் வாழ்க்கையில் நான் யாருக்கிட்ட இப்படி கேட்டதே இல்லைடா. டேய் டே சனினே, ஹலோ குணசேகரன் ஆஃபீஸர், மிஸ்டர் குணசேகரன், உங்களை எப்படி கூப்பிட்டா நீங்கள் உண்மையை சொல்லுவீங்க? ஆஸ் ஐ எம் சஃபரிங், ஐ வில் டெல் யூ த ட்ரூத், ப்ளீஸ் டெல் மீ ஒன் அலோ. ஒய் ஆர் டூயிங் லைக் திஸ் டு மீ? ஐ எம் பேசிக்லி டீசன்ட் ஃபேமிலி பாய். ஒருத்தங்களுக்கு இரும்பி இரும்பி இங்கே ஆஸ்பத்திரியில் சேர்க்குற அளவுக்கு சிரிச்சிருக்காங்க. ப்ளீஸ், நைட் வேறு அவங்க ஷோ பண்ண 9 மணிக்கு. அரியு தேர், அரியு அலைவ். இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணால் போலீஸ்லேயே கேட்க மாட்டாங்க அதை. யோ ஏய் குணா, குணா அவனை தூக்குறோம் நம்ம. குணா ஆல்ஃபா காலிங் பீட்டா ஓவர். ஹலோ குணா, கலெக்டர் சார் சரணியை வந்திருக்கேன். என் நண்பன் குடும்பம், என் குடும்பம், குணா நீ மூச்சு விட்ட அந்த காற்றை நான் சுவாசிச்சிட்டேன். ஒழுங்காக பேசி தொலைடா. ஏய் பிம் பிம்லாம் சவுண்டு கேட்குது. ஐ பாம் இருக்கு, ஐ திங்க் தேர் இஸ் அ பாம் இன் தி பில்டிங். குணா, நீ நினைக்கிற அளவுக்குலாம் நான் வர்த்து பீஸ் கிடையாதுரா. டேய் நான் எஃப்எம்லேருந்து கூப்பிட்றேன்டா, பிக் எஃப்எம்லேருந்து கூப்பிட்றேன்டா. டேய் ஷோ முடிஞ்சே போயிடுறேன்டா. டேய் யூஆர் வேஸ்டிங் த அவுட் கோயிங் கால் ஆஃப் த பிக் எஃப்எம் கம்பெனி. ஹவு கேன் யூ டூ திஸ்? டேய் குணசேகரன், ஐ திங்க் இஸ் காட் அன் ஹார்ட் அட்டாக். இட்ஸ் அ சிவியர் பேரலிசிஸ் ஆஃப் த ஹார்ட் ரைட் டயபெட்டிக் சென்டர். கரெக்ட், ஐ அம் ரைட்? யூ காட் ஸ்ட்ரோக்?
அப்போ போனை வச்சுட்டு போனவர் தான். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு அவர் யாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் கபால் வந்து யாரோ சொன்னாங்க ஆன்சரிங் மிஷினில், அவருக்கே தெரியாமல் போயிடுச்சான். சரி எல்லாம் ஃபிளாஷ்பேக் முடிஞ்சு போச்சு. ஆனால் சமஜாலியாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த கிராஸ்டாகலாம் திருப்பி உட்காந்து கேட்டேன். இட்ஸ் ஏப்ரல் டே ஃபுல் ஸ்பெஷலாக முடிஞ்சு போச்சு. நான் இப்போ அப்படியே நவுந்து போயிட்டு நாளைக்கு சாயங்காலம் மறுபடியும் ஒரு பார்க்குறீங்க. உங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. பயிரில் இருக்கிற முடிஞ்சா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இது பாலாஜி சிங் டாடா பாபாய் குட் நைட் நம்ம கிரேட் நைட் டொடன் டன் 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 டன்